ஐபிஎல் 2025 எக்ஸ்பெக்டேஷன் இப்ப வேற லெவல்ல ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னு தான் சொல்லணும். சோ அதற்கான ரிட்டன்ஷன் லிஸ்ட் அபிஷியலாவே இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஒவ்வொரு டீமும் அவங்களுக்கு தேவையான பிளேயர்ஸ் ரீடைன் பண்ணிருக்காங்க, ஆனா அமௌண்ட் சொன்னபடி இல்லாம அவங்களுக்கு ஏத்த மாதிரி பிரிச்சு கொடுத்துருக்காங்க. சோ அந்த மாதிரி அதிகபட்சமா கேகேஆர் ஆர்ஆர் வந்து பிளேயர்ஸ் ரீடைன் பண்ணிருக்காங்க, ரொம்ப கம்மியா பஞ்சாப் கிங்ஸ் ரீடைன் பண்ணிருக்காங்க. சிஎஸ்கே எத்தனை ரிட்டன்ஷன், மும்பை இந்தியன்ஸ் பண்ண ஒரு மாஸ்டரான மூவ், எல்லாமே இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். கபடிக்கு வியூஸ் போற மாதிரி நம்ம சேனல்ல கண்டிப்பா இந்த நியூஸுக்கு வியூஸ் போகாதுன்னு எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் நம்ம வியூவர்ஸுக்காக இதை சொல்லணும் இல்லையா, நிறைய பேர் கமெண்ட்ல ஆல்ரெடி கேட்டுட்டீங்க. ஸோ அதனாலதான் இந்த வீடியோ மேக் பண்ணிடலாம்னு எடுத்துட்டேன். 10 டீமும் நம்ம இந்த வீடியோல தான் சொல்லி முடிக்க போறோம். ஒவ்வொரு டீமா நம்ம பாத்துருவோமா. ஃபர்ஸ்ட் ஆர்சிபி. ஸோ ஐபிஎல் 2025 ஆர்சிபி ரீடைன் பண்ண பிளேயர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது விராட் கோலியை 21 கோடி கொடுத்து ரீடைன் பண்ணிருக்காங்க. அண்ட் ரஜத் பட்டிதர 11 கோடி கொடுத்து ரீடைன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 2 ஸ்லாட்ல தான் இவங்க ரீடைன் பண்ணப்பட்டிருக்காங்க. அதனால 18-14 அதாவது ரஜத் படிதருக்கு கொடுக்க வேண்டிய 14-3 கோடியை எடுத்து விராட் கோலிக்கு கொடுத்து ரீடைன் பண்ணிருக்காங்க. அண்ட் அன்கேப்டா எஸ்தாயால 5 கோடிக்கு ரீடைன் பண்ணிருக்காங்க. 4 கோடி மினிமம், மேக்சிமம் எவ்வளவு வேணா கொடுத்துக்கலாம். சோ அதனால இந்த 3 பிளேயர்ஸையும் ஆர்சிபி இப்போதைக்கு ரீடைன் பண்ணி எடுத்திருக்காங்க. அண்ட் பர்ஸ்ல அவங்களுக்கு ரிமைனிங் இருக்கிற அமௌண்ட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 83 கோடி இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம 3 RTM அவங்க கிட்ட இருக்கு. ஓவரால் 6 ரிட்டர்ன்ஸ்ல 3 பண்ணிட்டாங்க அப்படிங்கும் போது 3 RTM அவங்களுக்கு பேலன்ஸ் இருக்கு. இந்த மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் டார்கெட் பண்ணி எடுப்பாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தெரிஞ்சுப்போம். ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்ன அதிகமாக இருக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நானுமே தெரிஞ்சுக்கிறேன். அடுத்ததாக கேகேஆருக்குள்ள என்ட்ரி ஆகிறேன். கேகேஆர் ஒட்டு மொத்தமாக 6 ஸ்லாட்லேயுமே பிளேயர்ஸ் ரீடைன் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் அதிக அமௌண்ட்டுக்கு ரீடைன் பண்ணப்பட்ட பிளேயர் அப்படின்னு பார்க்கும்போது ரிங்கு சிங் 13 கோடி, வருண் சக்கரவர்த்தி 12 கோடி, சுனில் நரேன் 12 கோடி, ஆண்ட்ரே ரசல் 12 கோடி, அண்ட் அன்கேப்டு பிளேயர்ஸா ஹர்ஷித் ரானா 4 கோடி, ரீசெண்டாக எமர்ஜிங் ஏசியா கப்லேயே கலக்கியிருந்த ரமன்தீப் சிங்குக்கு 4 கோடி கொடுத்துருக்காங்க. ஓவராலாக அவங்க கிட்ட ரிமைனிங் பர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 51 கோடி பேலன்ஸ் இருக்கு. அண்ட் இங்கே அமௌண்ட் அவங்க நிறைய பிரித்து கொடுத்ததுனாலையும் 2 அன்கேப்டு பிளேயர்ஸ் 4 கோடிக்கு வந்து ரீடைன் பண்ணதுனாலையும், அதாவது 6 பிளேயர்ஸ் ரீடைன் பண்ண மற்ற டீம்ஸை கம்பேர் பண்ணும்போது இவங்க கிட்ட 6 கோடி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்கு. அண்ட் இவங்க கிட்ட எந்த ஒரு ஆர்டிஎம்மும் கிடையாது, அது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். இவங்க ரிலீஸ் பண்ணால் ரொம்ப முக்கியமான பிளேயராக நான் பார்க்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர் தான். அவர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் அது இல்லாமல் மிச்சல் ஸ்டார்க் ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்காரு, வெங்கடேஷ் ஐயர் ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்காரு, பில் சால்ட், ரகுவன்சி மாதிரியான பிளேயர்ஸும் ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்காங்க கேகேஆர்லேருந்து. அடுத்த டீம் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். ஆக்சுவலி மற்ற 9 டீமுக்கும் நமக்கு கடைசி நேரத்தில் ஒரு 6 மணிக்கு தான் தெரியும் தீபாவளி அன்னைக்கு. பட் இந்த டீமுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நமக்கு தெரியும் யாரெல்லாம் ரீடைன் பண்ண போறாங்க, எவ்வளவுக்கு ரீடைன் பண்ண போறாங்க அப்படிங்கிறது. அந்த வகையில் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் பேட் கமின்ஸ் 18 கோடிக்கு ரீடைன் பண்ணியிருக்காங்க, அபிஷேக் சர்மாவை 14 கோடிக்கும், தீஷ்குமார் ரெட்டி 6 கோடிக்கு ரீடைன் பண்ணியிருக்காங்க, அண்ட் கிளாஸ்னா 23 கோடி கொடுத்து ரீடைன் பண்ணியிருக்காங்க, அண்ட் டிராவிஸ் 14 கோடி கொடுத்து ரீடைன் பண்ணியிருக்காங்க. மேக்சிமம் அவங்களோட கோர் டீமை அப்படியே ரீடைன் பண்ணி எடுத்துட்டாங்க. இங்கே வந்து மிஸ் ஆகிற பிளேயர்ஸ் ஆர் வெளிவிடப்பட்ட பிளேயர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நட்ராஜன், புவனேஸ்வர் குமார் மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் கொஞ்சம் மிஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். மற்றபடி மேக்சிமம் டீம் இவங்களுக்கு செட் ஆயிருச்சு அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. இவங்க கிட்ட ரிமைனிங் பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா 45 கோடி இருக்கு. ஏன்னா 75 கோடியை செலவு பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஒரு ஆர்டிஎம்மும் அவைலபிளாக இருக்கு. நான் அடுத்த டீமாக மும்பை இந்தியன்ஸ்க்குள்ளே என்ட்ரி ஆயிடுறேன். மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஓவராலாக 5 பிளேயர்ஸை ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. அவங்களோட மெயின் கோர் ஸ்ட்ராங் டீம்னு கருதப்பட்ட 4 பேரையும் அப்படியே ரிட்டைன் பண்ணிட்டாங்க. பட்டாசுலாம் வெடிக்கிறாங்க போல மும்பை இந்தியன்ஸ் ரிட்டன்ஷனுக்கு, தெரில சவுண்டு கேட்குது உங்களுக்கு, கேட்டிருக்கோம் நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில் 5 பேரை வந்து மாசா ரீடைன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அமௌண்ட் கொடுத்து ரீடைன் பண்ணப்பட்ட பிளேயர் ஜஸ்பிரீத் பும்ரா 18 கோடி. அண்ட் அதே தொடர்ந்து சூரியகுமார் யாதவ் அண்ட் ஹர்திக் பாண்டியா 2 பேருக்கும் தலா 16.35 கோடி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதாவது 16 கோடியே 35 லட்சம் 2 பேருக்கும் ஈக்குவலாக பகிர்ந்து வழங்கப்பட்டிருக்கு. அந்த 1 கோடியில் மிச்சம் இருக்கிற 30 லட்சத்தை சேர்த்து இங்கே 16 கோடியே 30 லட்சத்துக்கு நம்மளோட ரோஹித் சர்மா த ஹிட்மேன் அவரையும் ரீடைன் பண்ணியிருக்காங்க. ஒரு சரியான மாஸ்டர்மும், அண்ட் அவர் கூட சேர்ந்து திலக் வர்மா அப்படிங்கிற பிளேயரையும் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச பிளேயர் தான், 8 கோடிக்கு ரீடைன் பண்ணியிருக்காங்க. ஒட்டு மொத்தமாக 75 கோடியும் ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. பட் ஆல்சோ ஒரு ஆர்டிஎம்மும் இவங்களுக்கு அவைலபிளாக இருக்கு. ஸோ ஆக்ஷன் யாருக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். மேபி இஷான் கிஷனாக கூட இருக்கலாம். ரிமைனிங் பர்சன் அப்படின்னு பார்க்கும்போது 45 கோடி பேலன்ஸ் இருக்கு. ஆனால் மும்பை இந்தியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன்சி பிரச்சனை இருக்கு. 4 பிளேயர்ஸுக்கும் ஒரே வேல்யூ கொடுக்க முடியுமா, 4 பிளேயர்ஸ் எத்தனை பேர் ரீடைன் பண்ண முடியும்னு தெரியல. பும்ரா அங்கே போறாரு, சூரியகுமார் இங்கே போறாரு, ஹர்திக் பாண்டியா வெளியே போறாரு, ரோஹித் சர்மா அங்கே போறாரு, நிறைய பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருந்துச்சு.
கிடையாது, நாங்களாம் ஒன் ஃபேமிலி தான் அப்படிங்கிற மாதிரி நாலு பேரையும் இந்தா இங்கே இருங்க அப்படிங்கிற மாதிரி ரிட்டைன் பண்ணிட்டாங்க. அண்ட் இன்னொரு கூடுதலான விஷயம், யார் கேப்டன் இப்போ உங்களுக்கு கேள்விக்குறி எழலாம், நிறைய பேருக்கு இந்த ரூமரமே போயிட்டு இருந்துச்சு, பட் அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஐபிஎல் 2025 கேப்டன் ஹர்திக் பாண்டியாவே தான் நீடிக்கிறாரு, அதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த டீம் ராஜஸ்தான் ராயல்ஸ். ராஜஸ்தான் ராயல்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க 6 பிளேயர்ஸை ரீடைன் பண்ணியிருக்காங்க, அண்டு ஐபிஎல் கொடுத்த அதே ஸ்லாட்ல தான் அதே அமௌண்ட்டுக்கு ரீடைன் பண்ணி எடுத்திருக்காங்க. சஞ்சு சாம்சன் 18 கோடி, எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் 18 கோடி, ரியான் பராக் 14 கோடி, துருவ் ஜூரல் 14 கோடி, சிம்ரன் எட்மயர் 11 கோடி, அண்டு சந்தீப் சர்மா அன்கேபிடலிஸ்ட்ல ஒரு 4 கோடி. ஓவராலா அவங்களால முடிஞ்ச அளவுக்கு மேக்சிமம் அமௌண்ட் செலவு பண்ணிட்டாங்க. அவங்க கிட்ட தான் இந்த ஐபிஎல் 2025 ஆக்ஷனுக்கு முன்னாடி ரொம்ப கம்மியான அமௌண்ட் இருக்கு, வெறும் 41 கோடி மட்டுமே தான், ஒரு ஆர்டிஎம் கூட அவைலபிளா கிடையாது, பிகாஸ் 6 பிளேயர்ஸ் ரீடெயின் பண்ணிட்டதனால. சோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வாய்ஸ் இருக்கலாம்னு வந்தேன், கண்டிப்பா இன்னைக்கு தீபாவளி டைம் சுத்தி பட்டாசு வெடிக்கிற சவுண்ட் சாங்னு சொல்லிட்டு பெரிய டிஸ்டர்பன்ஸ் இருக்கு, அதுக்கு ஒரு பெரிய சாரி. அடுத்த டீம் அதிகமான அமௌண்ட் வச்சிருக்கிற டீம், ஏன்னா கம்மியான அமௌண்ட் வச்சிருக்கிற டீம் பார்த்தோம், அதிகமான அமௌண்ட் வேற யாரு, பஞ்சாப் கிங்ஸ் தான். 110.5 கோடி அவங்க கிட்ட பேலன்ஸ் இருக்கு, அவங்க ரீடெயின் பண்ணது வெறும் 2 பிளேயர்ஸ் மட்டும் தான், சஷாங் சிங் அன்கேபிடலிஸ்ட்ல 5.5 கோடிக்கும், அண்ட் கூடவே பிரப்சிம்ரன் சிங் 4 கோடிக்கும் ரீடெயின் பண்ணிருக்காங்க. சோ ஓவராலா 9.5 கோடி மட்டும் தான் ரிட்டன்ஷனுக்கு ஸ்பெண்ட் பண்ணதுனால அவங்க கிட்ட 4 RTM பேலன்ஸ் இருக்கு, அண்ட் 110.5 கோடியும் பேலன்ஸ் இருக்கு, ஒரு பெரிய வேல்யூட ஆக்ஷனுக்கு வராங்க. கண்டிப்பா நிறைய பிளேயர்ஸ் அவங்க போய் கேட்பாங்க டீம் தான், அவங்க ரிட்டன்ஷனும் ஒரே மாதிரி தான் பண்ணிருக்காங்க, அண்ட் பேலன்ஸ் அமௌண்ட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு, ஆர்டிஎம் ஒரே அளவு தான் வச்சிருக்காங்க. குஜராத் ஜெயன்ஸ் 18 கோடி கொடுத்து ரஷித் கான ரிட்டைன் பண்ணிருக்காங்க, ஒர்த்தான ஒரு ரிட்டன்ஷன். நான் கூட பயந்துட்டே இருந்தேன் கில்லுக்கு அது 18 கோடி கொடுத்துருவாங்களோன்னு, இல்ல கில்லுக்கு 16 கோடியே 50 லட்சம் கொடுத்துருக்காங்க, அண்ட் சாய் சுதர்ஷனுக்கு 8 கோடியே 50 லட்சம். அன்கேபிள் லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ராகுல் டிவாட்டி அண்ட் ஷாருக் கான் அப்படிங்கிற ரெண்டு தரமான பிளேயர்ஸ், தரமான பினிஷர்ஸ், அவங்க ரெண்டு பேரையும் ரீட்டைன் பண்ணிருக்காங்க, ரெண்டு பேருமே ஆல்ரவுண்டர்ஸும் கூட. சோ ஓவராலா இந்த 5 பிளேயர்ஸ் ரீட்டைன் பண்ணிருக்காங்க, அண்ட் இவங்க கிட்ட 1 RTM பேலன்ஸ் இருக்கு, அண்ட் 69 கோடியும் பேலன்ஸ் இருக்கு அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த டீம் வந்து பாத்தீங்கன்னா டெல்லி. டெல்லி வந்து பாத்தீங்கன்னா 4 பிளேயர்ஸ் ரீடெயின் பண்ணிருக்காங்க, எக்ஸ்பெக்ட் பண்ண ஒண்ணுதான், பட் ரிஷப் பண்ட ரிலீஸ் பண்ணது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டான விஷயமாவும் எனக்கு இருக்கு. அண்ட் 3rd highest பர்ஸ் வேல்யூ அவங்க கிட்ட ரிமைனிங் இருக்கு, 73 கோடி பேலன்ஸ் வச்சிருக்காங்க, அண்டு 2 RTM அவங்க கிட்ட பேலன்ஸ் இருக்கு, ரிஷப் பண்ணுக்கு போவாங்களான்னு தெரியாது, பட் 2 RTM இருக்கு. அக்ஷர் பட்டேலே 16.5 கோடிக்கு ரீடெயின் பண்ணிருக்காங்க, அண்டு குல்தீப் யாதவ் 13.25 கோடிக்கு ரீடெயின் பண்ணிருக்காங்க, கிறிஸ்டன் சப்ஸ் 10 கோடிக்கு ரிட்டன்ஷன், அண்ட் கூடவே அபிஷேக் பொருள் 4 கோடிக்கு ரீடெயின் பண்ணியிருக்காங்க, ஒரு நல்ல ஒர்த்தான வேல்யூ அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ். அவங்க ஒட்டுமொத்தமாக 5 பிளேயர்ஸை ரீடெயின் பண்ணியிருக்காங்க, ஒரு RTM அவங்களுக்கு அவைலபிளாக இருக்கு. நம்ம எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணால் ப்ரிடிக்ட் பண்ணால் நமக்கு தேவையான அந்த பிளேயர்ஸை மட்டும்தான் ரீடெயின் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் ருத்ராஜ் கெய்க்வாட்டை 18 கோடிக்கும், மதிஷா பத்திரானாவை 13 கோடிக்கும் ரீடெயின் பண்ணியிருக்காங்க, இவருக்கு கொடுக்க வேண்டிய 1 கோடியை எடுத்து சிவம் துபே கிட்ட 12 கோடி அப்படிங்கிற மாதிரி கொடுத்து அவரையும் ரீடெயின் பண்ணிருக்காங்க, அண்ட் ரவீந்திர ஜடேஜா 18 கோடி அகைன், அண்ட் எம் எஸ் தோனியை பொறுத்த வரைக்கும் அன்கேப்டு லிஸ்ட்ல 4 கோடிக்கு ரீடெயின் ஆயிருக்காரு. கண்டிப்பா எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு விஷயம் தான். ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் பெருசா நாம எக்ஸ்பெக்ட் பண்ணாம சர்ப்ரைஸ் அப்படி எதுவும் கிடையாது, நம்ம என்ன நினைச்சோமோ அதான் பண்ணிருக்காங்க, அண்ட் 55 கோடி அவங்க கிட்ட பர்ஸ்ல வேல்யூ பேலன்ஸ் இருக்கு, ரிமைனிங் பர்ஸ் அமௌண்ட் 55 கோடி, நிறைய பிளேயர்ஸ் எடுக்கவும் வாய்ப்பு இருக்கு, ஒரு RTM இருக்கு, யாருக்கு யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு, வெயிட் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும். இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய தலைங்க நிறைய பேர் வந்து ஆக்ஷனுக்குள்ள வராங்க, குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா முகமது சமி ஆக்ஷனுக்குள்ள வராரு, அண்ட் அது இல்லாம புவனேஸ்வர் குமார் நடராஜன் மாதிரியான பவுலர்ஸ் உள்ள ஆக்ஷனுக்குள்ள என்ட்ரி ஆகிறாங்க, ரவிச்சந்திரன் அஸ்வின் யுஜ்வேந்திர சகல் மாதிரியான ஸ்பின்னர்ஸ் ஆக்ஷனுக்குள்ள என்ட்ரி ஆகிறாங்க, 5 கேப்டன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்காங்க, அதுல 4 கேப்டன்ஸ் வந்து ஆக்ஷனுக்கு வராங்க, 1 டெல்லி கேபிட்டல்ஸோட கேப்டன் ரிஷப் பண்ட், KKR ஒரு டிராஃபியை வாங்கி கொடுத்த கேப்டன் முதல் முறையாக ஆக்ஷனுக்குள்ள என்ட்ரி ஆகிறாரு, முதல் முறை மீன்ஸ் டிராஃபி வாங்கி கொடுத்தா அடுத்த வருஷம் ஆக்ஷனுக்கு வரமாட்டாங்க, பட் இவர் தான் ஃபர்ஸ்ட் டைம் வராரு. ஸ்ரேயஸ் ஐயர் KKR கேப்டன், அண்ட் KL ராகுல் LSG கேப்டன் இப்போ வெளியே வந்து ஆக்ஷனுக்குள்ள என்ட்ரி ஆகிறாரு. RCB கேப்டனாக இருந்த ஃபேப்டோ பிளசிஸ் அவரும் ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்காரு. இது இல்லாமல் ஸ்டார் பிளேயர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பஞ்சாப் கிங்ஸ்ல இருந்து அஸ்தீப் சிங் வெளியே வராரு, அண்ட் ஜார்ஜ் பட்லர் ஃப்ரம் RR வெளியே வராரு, இந்த மாதிரி நிறைய முக்கியமான பிளேயர்ஸ் வந்து ஆக்ஷனுக்குள்ள என்ட்ரி ஆகிறாங்க. இவங்களுக்குலாம் ஒரு சிலருக்கு RTM யூஸ் பண்ண முடியும், யூஸ் பண்ணுவாங்களா இல்லையாங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும். இப்போ அதிகமான
ஆனா பர்ஸ் வேல்யூ வழக்கம் போல ஆர்சிபி அண்ட் பஞ்சாப் கிங்ஸ் தான் ஹோல்ட் பண்றாங்க. ரொம்ப கம்மினா ஆறாவது கிட்ட நம்ம வரலாம். எல்லாரோட பர்ஸ் வேல்யூ நான் உங்களுக்கு போடுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுல நீங்க சர்ப்ரைஸ் ஆன பிளேயர்ஸ் யாராச்சும் இருக்காங்களா இருந்தா மறக்காம கீழே கமெண்ட்டா சொல்லுங்க. இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் அதையும் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.